இறை அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் இறை அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் பன்னிரண்டு ஆழ்வார்களுடைய வரலாற்றை பற்றி ஒவ்வொரு பதிவிலும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த பதிவில் திருமழிசை ஆழ்வார் அவருடைய வரலாற்றை பார்க்கலாம் திருமழிசை ஆழ்வார் எந்த ஊரில் பிறக்கிறாருன்னா திருமழிசை அப்படின்ற ஒரு ஊரில் பிறக்கிறாரு அந்த ஊரில் பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் பார்க்கவர் அப்படின்ற ஒரு முனிவர் என்ன பண்ணுறாரு யாகம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த யாகத்தின் பல பலனாக அவருடைய மனைவி வந்து கருவுற்றிருக்காங்க அப்போ குழந்தை பேர் பொழுது அந்த குழந்தை எப்படி பிறக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு கை கால்கள் கால்கள் அற்ற நிலையில் ஒரு உயிரற்ற ஜீவன் போன்று ஒரு பிண்டமாக அவர்களுக்கு பிறக்குது இதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுற அந்த தம்பதியர் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையை அதே இடத்துல விட்டுட்டு ஏன்னா உயிரற்ற ஒரு நிலையில் இருக்க ஒரு குழந்தைய அப்படி அந்த தன்மையில் இருக்க ஒரு குழந்தையை கை காலற்று இருக்குதுனா அப்போ அந்த குழந்தையை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு அந்த குழந்தையை அங்கே விட்டுட்டு போகிறாங்க அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவருளால் பெருமானுடைய அனுகிரகத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு கை கால்கள் எல்லாம் வந்து சரியாகி அந்த குழந்தை வந்து கத்த ஆரம்பிக்குது கத்த ஆரம்பித்த உடனே அந்த வழியாக வந்த பிரம்பு தொழில் செய்கின்ற இரண்டு ஒரு தம்பதியர் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தை அழுகுறல் கேட்டு அந்த அவங்க அவங்கக்கிட்ட வராங்க அந்த தம்பதியருடைய பெயர்கள் வந்து திருவாலன் பங்கைய செல்வி இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லாததால் இறைவன் கொடுத்த வரமாக அந்த கொ ஆழ்வார் அவருடைய அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் அந்த குழந்தையை பெறாவிட்டாலும் பங்கைய செல்விக்கு தானாகவே பால் சுரக்குது ஒரு தாய்க்கு ஏற்படுகின்ற ஒரு பெரிய விஷயம் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குது அப்படி தான் பெறாவிட்டாலும் அந்த குழ அந்த தாய்க்கு வந்து பால் சுரக்கவே சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு பால் புகட்டுறாங்க ஆனால் அந்த குழந்தை வந்து அந்த பாலை குடிக்க மறுக்குது ஏன்னா திருமழிசை ஆழ்வார் வந்து இறைவனுடைய இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் இல்லையா அப்போ வந்து அந்த அதிசயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக பாலே குடிக்கலனாலும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எந்தவித சோர்வும் இல்லாமல் சந்தோஷமாக மற்ற குழந்தைகள் போலவே அது வந்து வளருது இதை இது வந்து சுற்றி இருக்க அத்தனை ஊர்களுக்கும் தெரியுது அப்படி கேள்விப்பட்டு ஒரு வயதான தம்பதியர்கள் அவங்களுக்கும் வந்து குழந்தை கிடையாது இந்த குழந்தையை பார்க்கறதுக்காக வராங்க அப்பொழுது தங்க வீட்டில் தங்களுடைய இருந்து பால் எடுத்துட்டு வந்து இந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க அந்த பாலை தான் என்ன பண்ணுறாரு திருமிழசி ஆழ்வார் குடிக்கிறாரு அன்று முதல் அந்த வயதான தம்பதியர் இது ஒரு கைங்கரியமாகவே நினைக்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு குழந்தைக்கு தம் தங்களால் முடிந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அவங்க இருந்து பால் எடுத்துட்டு வந்து அந்த தம்பதியர்கிட்ட கொடுத்து அதை வந்து திருமழசி ஆழ்வாருக்கு கொடுக்க முற்படுறாங்க இப்படி காலம் போகுது குழந்தையாக இருந்த திருமழசி ஆழ்வார் ஒரு சிறுவனாக வளர்கிறாரு அப்போ வந்து தானே அந்த பாலை பெற்று குடித்து விட்டு தான் குடித்த பாதி பாலை அந்த தம்பதியருக்கு கொடுக்குறாங்க உடனே என்ன ஆகுது ஒரு பெரிய அதிசயம் நடக்குது அந்த வயதான தம்பதியர்கள் தங்களுடைய இளமை தோற்றத்துக்கு போயிடுறாங்களாம் இளமை தோற்றம் பெற்று அதன் பிறகு அவர் வந்து இல்லறம் நடத்தி மறுபடியும் அவர்களுக்கு ஒரு கு ஆண் குழந்தை பிறக்குது அவர் தான் வந்து கனிகண்ணன் கனிகண்ணன் அப்படின்ற பேரோடு விளங்கினார் இந்த கனி க கனிகண்ணனார் தான் யாருக்கு சீடராக பிற்காலத்தில் ஆகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமழிசை ஆழ்வார்க்கு சிடராகிறார் ஆழ்வார்களுடைய வரலாற்றை படிக்கும்போது ஒரு மிக சிறந்த விஷயம் திருமழிசை ஆழ்வார்கிட்ட என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமயங்களையும் பற்றி ஆராய்கிறார் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்காமலே இது இல்லை இது இருக்குது இப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி தேவையே இல்லை இல்லையா இறைவன் இருக்கிறான்றதுக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் ஒரு ஆராய்ச்சி தேவை அப்படி ஆராய்ந்து நிரூபித்து சென்றவர்கள் தான் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அருளாளர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறது அப்படி திருமழிசை ஆர் ஆழ்வார் என்ன பண்ணுறாரு பல்வேறு சமய நூல்களை படிக்கிறார் பல்வேறு சமயங்களில் பின்பற்றுகின்ற பல விஷயங்களை வந்து கற்றுக்கொள்கிறார் அப்படி அவர் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுறாரு சைவம் ச சைவ சமயத்தை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு இப்போ சிவபெருமான வணங்குறாரு அப்போ வந்து திருமயிலை சொல்லப்படிங்கிற மயிலாப்பூரில் பேராழ்வாருடைய உப உபதேசத்தால் வந்து திருமலை வழிபட தொடங்குறார் அப்போ தான் வைணவத்துக்கு வர்றார் இவருடைய பக்தியை பார்த்த பேயாழ்வார் இவருக்கு வந்து பக்திதாசர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு அதன் பிறகு சைவ வைணவத்தை பின்பற்றி பெருமாளை ஒரு வழியை முற்பட்டு ஒரு வழியை பின்பற்றி வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு திருமலை இசையாழ்வார் இப்படி பல்வேறு தலங்களில் உள்ள பெருமாளை வழிபட்டு கடைசியாக எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணியத்தலமாக தலங்கள் நிறைய நிக இருக்க நம்மளுடைய காஞ்சி மாநகரத்துக்கு வராரு அங்கே வந்து அங்கே இருக்க பெருமாளை தரிசிச்சுட்டு அங்கே ஒரு குடியில் அமைச்சு அங்கேயே வாழ்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு வராரு அந்த குடியில் சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு பெண் வராங்க ஒரு வயதான பெண் அவங்க வந்து அந்த குடியில் சுத்தப்படுத்தி அவங்க வந்து வேறு எந்த இதுவும் அவங்க எதிர்பார்க்கலை ஏன்னா வந்து அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா ஆச்சாரியர்கள் பெருமக்கள் இறைவனை வழிப வழிபடுவர்கள் வந்து அடிய அடியவர்களை வழிபட்டாலே இறைவனை அடையலாம் அதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட அப்படி பெருமாள் இவர் வந்து வழிபடுறதால திருமழிசை ஆழ்வார்க்கு தன்னாலான உதவி அந்த குடிலை சுத்தம் படுத்தி அந்த வயதான பெண்மணி கொடுத்தாங்க தன்னுடைய வயோதிக கால பிரச்சனைகளால் தன்னால் சரியாக அந்த வேலை வேலை செய்ய முடியல அப்படின்றத அப்படின்றதால திருமணிசை ஆழ்வார்கிட்ட ஒரு வேண்டுகோள் எடுக்கிறாங்க த தான் திரும்பவும் வந்து இளமை கால இந்த இளமை உடலை பெற்று அதனால் வந்து என்னுடைய கைங்கரியம் வந்து எப்பொழுதும் தடைபடாமல் நான் உங்களுக்கு வந்து அந்த சேவையை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க திருமணசி ஆழ்வாரும் அப்படியே வந்து அவருக்கு அந்த வரத்தை கொடுக்குறாங்க அந்த வயதான பெண்மணி இளமை இளமை தோற்றம் பெற்று தினமும் வந்து தன்னுடைய கைங்கரியத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் செஞ்சுட்டு வராங்க அப்போ காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னன் என்ன பண்ணுறாரு அந்த இப்போ வந்து ஒரு அழகான பெண்ணாக மாறினாங்களே அந்த வயதான பெண்மணி அவரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க மன்னருக்கு வந்து ஒரு க சந்தேகம் வருது தன்னுடைய மனைவி மட்டும் எத்தனை நாட்கள் ஆனாலும் அதே அழகோடு இருக்காங்களே எப்படி எப்படி இப்படியே இவ்வளோ அழகாக இருக்க உன்னுடைய அந்த அழகு வந்து குறையவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் திருமணசியார்வாருடைய அந்த பக்தி நெறியையும் அவர் இறைவன் இறைவன்கிட்ட இருந்து பெற்ற அற்புதங்களையும் அதன் மூலமாக தனக்கு வந்து என்றும் இளமை என்ற அந்த பேர் வந்து கிடைத்த அவங்களுடைய கணவனாகியே பல்லவ மன்னன்கிட்ட சொல்கிறாங்க பல்லவ மன்னன் என்ன பண்ணுறாரு பெருமாள் இது க கனிகண்ணன் கிட்ட போய் கேட்குற கணிகண்ணனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீடராக இருக்கார் திருமழிசி ஆழ்வார்கிட்ட கனிகண்ணன் என்ன சொல்கிறாரு கம் எனக்கும் வந்து இப்போ மன்னன் வந்து ஒரு விண்ணப்பம் விற்கிறான் அப்போ வந்து இதெல்லாம் வந்து திருமணசி ஆழ்வார் செய்து கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார் உடனே கிட்ட மன்னர் சொல்கிறார் நீ நிறைய இறைவன் மீது அழகழகான பாசுரங்களை பாடுற என்னை பற்றி என்ன பண்ணு ஒரு பாடல் பாடு அப்படின்னு கணிகண்ணன் வந்து அதை மறுத்து இறைவனை மட்டும் இறைநாமத்தை மட்டும் ஜபித்த இந்த நாக்கு வேறு யாரையும் புகழ்ந்து பாடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அதை அதனால் உங்களை பற்றி நான் புகழ்ந்து பாட மாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறார் இதை கேட்ட உடனே மன்னனுக்கு மிகுந்த கோபம் வந்துடுது என்ன பண்ணுறாரு கிட்டே இனிமே வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாது இந்த ஊர்லேருந்து இருந்து கிளம்பி வெளியில் போயிடு அப்படின்னு சொல்கிறார் கனிகண்ணன் என்ன பண்ணுறாரு நேரே நேராக தன்னுடைய குருவாகியே திருமணிசை திருமழிசை ஆழ்வார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மன்னர் இப்படி ஒரு உத்தரவு போட்டார் இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் இந்த ஊரை விட்டு நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி மாநகரத்தை விட்டு வெளியில் போக முற்படுறாரு இதை பார்த்த உடனே இது நம்ம திருமழிசை ஆழ்வார என்ன சொல்கிறாரு உன்னோடு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி நேராக கஞ்ச காஞ்சி மாநகரத்தில் இருக்க பெருமாள் கிட்டே போயிட்டு சொல்கிறாரு என்னுடைய சிஷ்யன் வந்து கணிகண்ணும்னு போகிறான் நான் வந்து சாதாரண புலவன் இல்லை மிக சிறந்த ஒரு தைரியமான ஒரு புலவன் அதனால் நானும் இங்கேருந்து போகிறேன் நீயே என்ன பண்ணு பாம்பு படுக்கையில் இருக்கல நீ என்ன பண்ண உன்னுடைய பாம்பு ப படுக்கையை சுருட்டிக்கிட்டு என்னோட பின்னாடி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்டே வேண்டிக்கிட்டு காஞ்சிமா நகரத்தை விட்டு மூணு பேர் முதல்ல யார் போகிறாருன்னா கனிகண்ணன் போகிறார் அவர் பின்னாடியே யார் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமழிசை ஆழ்வார் அவர் பின்னாடி யார் போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமான் போகிறார் நம்ம நினைக்கலாம் என்னடா ஒரு ஆழ்வார் ஒரு அடியவர் சொன்னால் பெருமாளே நடந்து வந்துருவான் உண்மையான பக்தியும் அன்பும் யார்கிட்ட இருக்கோ அங்கே இறைவன் தானே வந்து இருப்பார் அப்படின்றது தான் நாயன்மார்களும் சரி ஆழ்வார்களுடைய வரலாறும் நமக்கு கூறுகிறது அப்படி தான் பார்த்திங்கன்னா கணிகண்ணன் முன்னே செல்ல அவர் பின்னே திருமணிசை ஆழ்வார் செல்ல அவர் பின்னே தன்னுடைய பாம்பு படுக்கையே சுருட்டி கொண்டு பெருமான் வந்து நடந்து போகிறாரான் அவர்கள் மூணு சென்று எங்கே தங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரிரவு இருக்கை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல போய் தங்குறாங்க அந்த இடம்தான் ஓரிக்கை அப்படின் சொல்லிவிட்டு இந்த இப்போ வந்து பெயர் பெற்று அந்த இடம் விளங்குது இப்படி அவங்க ஓரிரவு போய் அங்கே தங்கின உடனே மன்னன் பதறி போயிடுச்சு பெருமான் இல்லாத கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே அப்படின்வாங்க கோவிலிருந்து பெருமானே இல்லைன்னா அந்த ஊர் எப்படி செ செழிக்கும் எப்படி நாடு நல்லாயிருக்கும் பல்லவ மன்னன் ஓடுறான் தன் மனைவி தன்னுடைய மனைவியோடு சென்று ம மன்னிப்பு கேட்குறான் பெருமாள்கிட்ட தயவு செஞ்சு ஊருக்கு திரும்புங்க அப்படின்னு அப்போ பெருமாள் சொல்கிறாரு நாம் வந்து நீ வந்து தவறு செஞ்சது என்கிட்ட கிடையாது என்னுடைய அடியவராகிய திருமழிசி ஆழ்வார்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்குறாரு திருமழிசி ஆழ்வார்கிட்ட மன்னன் போயிட்டு நான் பண்ணது தப்பு நீங்கள் வந்துடுங்க வீட்டுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து காஞ்சிமாநகரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ திருமழிசி ஆழ்வார் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து த யாரை வந்து ஊரை விட்டு போக சொன்னீங்களோ அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க திருப்பி கணிகண்ண்கிட்ட போயிட்டு நான் சொன்னது தவறு தான் இனிமேல் நீங்கள் வந்து பெருமாளை மட்டும் நீங்கள் போட்டி புகழ்ந்து பாடனா போதும் என்னை பற்றி பாடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் காஞ்சிமாநகரத்துக்கு வாங்க அப்படின்னு கனிகண்ணன்ட்டையும் அவர் வந்து மன்னிப்பு கேட்குறார் உடனே கனிகண்ணன் என்ன பண்ணுறார் அவர் மறுபடியும் முன்னே செல்ல அவர் பின்னாடி திருமலைசை ஆழ்வார் வர அவர் பின்னே பெருமாளும் காஞ்சி மாநகரத்துக்கு அதனால தான் அங்கே இருக்க பெருமாளுக்கு வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ற பெயர் அங்கு விளங்குகிறது திருமழிசை ஆழ்வார் அவர்கள் இயற்றிய பக்தி இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்முகன் திருவந்தாதி திருசந்த விருத்தம் இந்த ரெண்டு நூல்களை வந்து இறைவன் மீது பக்தி கொண்டு பாசனங்களாக பாடியுள்ளார் திருமிசை ஆழ்வார் இந்த பதிவில் திருமழிசை ஆழ்வார் அவருடைய வரலாற்றை உங்களோடு பகிர்ந்துகிட்டதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஸ்ரீராமஜயன் ஆன்மீகம் தொடர்பான செய்திகளை அறிய சிவபித்தன் என்னும் இந்த இணைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்